மார்னிங் சேனல் பீப்புள், நம்மளோட சுசிலா மேடமுக்கு உடம்பு சரியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி கேட்டதுலேருந்தே அவங்க ஃபீட்டில் நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வரிசையில் அவங்க வந்து ரொம்பவே வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளில், ஸோ நம்மளோட பாட்டி வயசு அவங்களுக்கு ஆயிருக்கும் கண்டிப்பாக. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க வீட்டில் ட்ரங்க் போட்டிகள்லாம் வந்து வச்சுருக்க பழக்கம் அப்படின்றது இன்னி வரைக்கும் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுமே ஒரு க்ரீன் கலரில் ஒரு ட்ரங்க் பட்டி அப்படின்றத வச்சுருக்காங்களாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய வந்து இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெமரபிளான விஷயங்கள், ரொம்ப பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து அதில் போட்டு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பூச்சி போட்டும் வந்து உள்ளே போகாமல் அது வந்து கொஞ்சம் பத்திரமாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுமே வந்து அந்த ட்ரங்க் பட்டி அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரங்க் பட்டியில் அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க எல்லாருக்கூட எடுத்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து மேரேஜ் ஆச்சுல, ஸோ அதோட ஃபோட்டோஸ், இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ், இவங்க பையனோட ஃபோட்டோஸ்னு சொல்லி நிறைய ஃபோட்டோ ஆல்பம்ஸ்லாம் மெமரிஸாக வந்து சேல் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய மேடை கச்சேரிலாம் போய் நல்லா பாடும்போதும் சரி, அங்கே நிறைய வந்து அவங்களுக்கு பொன்னாடை போத்திருப்பாங்க, நிறைய அவங்களுக்கு மரியாதை செலுத்திருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பத்திரமாக வந்து அது ஆல்ரெடி டேமேஜ் ஆன ஃபோட்டோஸ், இன்னும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரங்க் பொடியில் போது பத்திரமாக வச்சுருக்காங்களாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள்லாம் வந்து பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய நிறைய விஷயங்களை அந்த ட்ரங்க் பொட்டியில் சீக்கிரட்டாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அது ஒரு சில பென்ட்ரைவ்ஸ் இருக்குது, அந்த பென்ட்ரைவ் ஃபுல்லாகவே வந்து நிறைய வந்து இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அதில் சாஃப்ட் காப்பியாக சேர்த்து அது எல்லாத்தையுமே சூப்பராக வந்து அதில் வச்சுருக்காங்க அப்படின்ற அப்படியும் தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து அவங்க என்ன டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருக்கூடியமே ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அவங்க கூட வந்து மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ அந்த எல்லாத்தோட ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் மெமரிஸ், அவங்க யூஸ் பண்ண நிறைய வந்து சர்டிஃபிகேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தையோட ஃபோட்டோஸ், நிறைய வந்து அவங்க ஹஸ்பண்ட் முதல் முதல்ல வாங்கி கொடுத்த புடவைகள், நகைகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து அவங்க மேரேஜுக்கு கட்டிட்டு இருந்த புடவை, இந்த மாதிரி சொல்லி நிறைய முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து அந்த ட்ரங்க் பொடியில் வந்து அவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போய் இப்போ ஹார்ட் ஆஃப் த டாபிக்காக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் இன்று வந்து கொடி வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா வந்து யானைகள் ரெண்டு காணப்பட்டுச்சு. இது என்ன இது யானை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து கெஸ்டஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விநாயகருக்கு உதந்த நாளாக இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விநாயகரோட மிகப்பெரிய ஒரு பக்தனாக நம்ம விஜய் சார் வந்து அடிக்கடி இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு விநாயகருக்கு உதந்த நாள் அப்படின்றதுனால தான் கொடியை இன்றைக்கி லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருக்கு விநாயகர் பக்தர் அப்படின்றதுனால மட்டுமே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து அந்த யானையோட அடையாளம் அப்படின்றது அந்த கொடியில் வந்து காணப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து நடுவில் வந்து வாகை மலர்களும் இருந்துச்சு. அந்த வாகை மலர் வந்து நிறைய போர் வீரர்களுக்கெலாம் வந்து வெற்றி விழாக்காக சூடுறதுக்காக அந்த வாகைப்பூ வந்து சூடுவாங்க. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய வந்து போர் வீரர்களுக்கான அறிகுறிகள்லாம் வந்து காணப்பட்டுச்சு. ஸோ பட் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட சைட்லேருந்து அஃபீஷியலாக அந்த யானை வந்து போர் யானை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ். கைஸ் பபி. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.